அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த மை சேனல். இன்ஷாலா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, குர்ஆன் ஓதும்போது பின்பற்ற வேண்டிய முக்கிய இரண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த இரண்டு விஷயங்களை பார்த்தால் அல்லாஹ் அவனுடைய திருமறையில் நேரடியாகவும் அழகாகவும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அது என்ன நம் பார்க்கும்போது, அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்கிறான், ஃபைதா கரக்தர் குர்ஆன ஃபஸ்தஹீது பில்லாஹி மினஷைத்வானிர் ரஜீம். மேலும், நபியே, நீர் குர்ஆனை ஓதுவிராகின் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடிக்கொள்வீராக என்பதாக இந்த திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, மேல் ஹவுசித் அலஹி வ ரத்தீலில் குர்ஆன தர்த்திலா. மேலும், குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக என்பதாக சொல்கிறான். சுபஹானல்லா, நம்ம ஒருவொருத்தருமே குர்ஆன் ஓதும்போது முதலில் ஓத ஆரம்பிக்கும்போது முன்னாடி ஷைத்தானிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாவு தேடிக்கொள்கிறேன். ஔது பில்லாஹி மினஷைத்வானி ரஜீம், அதாவது ஔது பில்லாஹி மினஷைத்வானி ரஜீம் என்று சொல்லி ஆரம்பிக்கணும். இரண்டாவது விஷயம் என்னான்னு சொல்லி பார்க்கும்போது, குர்ஆனை ஓதும்போது தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தி நிதானமாகவும் அழகாகவும் ஓதணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குர்ஆன் ஓதும்போது சீக்கிரம் முடிக்க வேண்டும், டக்குன்னு முடிக்கணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் தப்பாக விடுகிறோமோ அதை கூட கவனிக்காமலே நம்ம வேக வேகமாக ஓதுவாங்க. அவங்க ஓதுறது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறவங்களுக்கு கூட புரியுதான்னு பார்த்தா அப்படி வேகமாக ஓதக்கூடாது. மிகவும் நிறுத்தி நிறுத்தி தெளிவாகவும் அழகாகவும் நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை ஓதவும்னு இந்த இரண்டு விஷயங்களுமே அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆனில் ஓதும்போது இந்த மாதிரி தான் ஓதணும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்குது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த உபதேசங்களே ஒவ்வொருவருமே குர்ஆனை ஓதும்போது பின்பற்றக்கூடியவராக, அதன் மூலம் நன்மையை அடையக்கூடியவராக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.